இன்றைக்கி நம்மக்கிட்ட வந்த வண்டி பார்த்திங்கன்னா FZS இதான் நம்மக்கிட்ட சர்வீஸ் வந்திருக்கு. சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கப்போ பார்த்திங்கன்னா த்ராட்டில் வந்து ரொம்ப டைட்டாக இருக்குது. நம்ம த்ராட்டில் கொடுத்தோம்னா ரிட்டன் போகலை கேபிள். என்னன்னு பார்த்திங்கன்னா கழட்டுனா ஃபுல்லாக ரஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் அது பாதி எம்எரி போட்டு தேய்ச்சிட்டேன், இன்னும் போட்டு தேய்க்கணும். இதுலேருந்து ஒவ்வொரு சர்வீஸ்க்கும் நம்ம கரெக்டாக கழட்டி க்ளீன் பண்ணிவிட்டு ஆயில் அப்ளை பண்ணி விட்டோம்னா நம்மளுக்கு வந்து த்ராட்டில் ஃப்ரீயாக இருக்கும். இந்த மாதிரி ஆச்சுன்னா கொஞ்ச நாள் இது வந்து இத்து அப்படியே போயிடும். ஸோ காட்டில் ஃப்ரீயாக இருக்கணும்னா இந்த இடம் வந்து ரெஸ்ட் இல்லாமல் நல்லாயிருக்கணுங்க. பாருங்கள், தேக்கி தேக்கி இன்னும் ரெஸ்ட் வந்துகிட்டே இருக்குது. இது ஃபுல்லாக தேய்ச்சி நல்லா இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆயில் அப்ளை பண்ணி போட்டுட்டால் த்ராட்டில் ஃப்ரீயாக இருக்கும். நான் த்ராட்டில் ஃபுல்லாக தேய்ச்சிட்டு த்ராட்டில் லாக் பண்ணிவிட்டு அப்புறமா உங்களுக்கு காட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா அது ஃபுல்லாக எமரி போட்டு தேய்ச்சிட்டு ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் த்ராட்டில் எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குங்க. நம்ம விட்டோனே அப்படி ரிட்டன் போயிருக்கோம். ஸோ நம்மளுக்கு இது யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா ஃப்ரீயாக இருக்கும். ரொம்ப ஹார்டாக இல்லாமல் நல்லா ஃப்ரீயாக இருக்கும். ரிட்டன் போயிருப்பாருங்க. ஓகே, தேங்க்யூ, பாய்.